சர்வ வல்லமுள்ள தேவனாய் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்நாளைய ரட்சிப்பை குறித்த சில ஆசீர்வாதமான சத்தியங்களை நாம் பகிர்ந்து கொண்டு தியானிக்க போகிறோம். தேவனாய் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பொதுவாக கிறிஸ்தவ வாழ்க்கையில் எது பெரியது, எது பெரியது? கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் பெரியதா, கர்த்தர் கொடுக்குற சபை பெரியதா, இல்லை தேவன் தருகிற ஊழியக்காரர்கள் பெரியவர்களா, யார் பெரியவர்கள், யார் எது பெரியது என்ற கேள்வி இருக்கும். சத்தியம் மட்டும்தான் உண்மையை சொல்லும். சத்தியம் சொல்லுகிறது எபிரேயர் 2:4 இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று வேதம் சொல்லுகிறது. எப்படிப்பட்ட ரட்சிப்பு? இவ்வளவு இங்கிலீஷில் சோ கிரேட் சால்வேஷன், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. எங்கே கேட்குறீங்களோ தெரியாது எனக்கு. கடைசி காலத்தில் ஒரே குழப்பங்கள் தான். ஒரு சபை ஒரு ஒரு காரியத்தை சொல்லுகிறது, இன்னொரு சபை காரியத்தை மறுக்கிறது. ஒரு பிரசங்கியார் ஒன்று சொல்லுகிறார், இன்னொரு பிரசங்கியார் இன்னொன்று சொல்லுகிறார். மக்களுக்கு ரட்சிப்பு வருவதற்கு பதிலாக குழப்பங்கள் வந்து விட்டது. இந்த நாட்களிலே நீ எதை பெரிதாக நினைக்க போகிறாய்? அந்த கவனிங்கள், ரட்சிப்பு இல்லாமல் நீ தேவ பிள்ளை இருக்க முடியாது, பரலோகமும் போக முடியாது. எழுப்புதல் தேவ திட்டத்தில் ரட்சிப்பு அடிப்படை, இது யாருமே மாற்ற முடியாது. ஒரு வீடு கட்டும்போது அஸ்திபாரம் எப்படி அடிப்படையோ, ஆவிக்கிற ஜீவியத்துக்கோ ஊழியத்துக்கோ அடிப்படை வந்து ரட்சிப்பு தான். அந்த ரட்சிப்பு எப்படி வரும்? யாராவது பார்த்தாங்கன்னா ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னா புரியாது, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏனென்றால் ரட்சிப்பு என்பது வாசிக்கலாம், சங்கீதம் 37:39 வாசிக்கலாம். சங்கீதம் 37:39 ஆமென். யாரால் வரும்? அத்தரால் வரும். உங்களுக்கு கர்த்தரால் ரட்சிப்பு வந்திருக்கா? அந்த ரட்சிப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீங்களா? லூக்கா 19:9 சகையை வீட்டில் இயேசு பிரவேசித்த போது, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இன்றைக்கு இந்த வீட்டில் ரட்சிப்பு வந்தது. உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்திருக்கா? நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோமா? தேவன் தான் நம்ம கிருபை செய்யணும். தேவஜனமே, இந்த உலகத்தில் ரட்சிப்பை நீ விட்டு விட்டால் தவியாய் தவிக்க வேண்டியிருக்கும். பரலோகத்துக்கு பிரவேசிக்க வாய்ப்பே கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலே நமக்கு ரட்சிப்பு வருகிறது. அப்போஸ்தலர் நடைமுறை புஸ்தகம் 14:10 திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடைமுறை புஸ்தகம் 14:10 30 அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவன் மாறே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். சிறைச்சாலை காவலாளன் அந்த அதிகாரி கேட்கிறான் பவுலை பார்த்து, ஐயா ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்? என்றைக்காவது அந்த கேள்வி கேட்டு இருக்காயா? தேவனிடத்துல தேவன் ஒரு பதில் தந்திருக்கிறாரா? ஐயா நான் என்ன செய்யணும்? ஒரே அழகான பதில், ரொம்ப ஆச்சரியமான பதில். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார். தேவ ஜனமே, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். இந்த காரியத்தை நிறைய பேர் புரியாமல் குழப்பறாங்க. புரியும்படியாக சொல்லுகிறேன், இது அடிப்படை சத்தியங்கள். கர்த்தராகிய இயேசு என்றால் பாவங்களை மன்னிக்கிறவர். கேட்டுக்கொள்ளுங்கள், பாவம் செய்யாத மனுஷனில்லை, உண்மைதான். பாவத்தை மன்னிக்கிற தேவன் இருக்கும்போது ஒரு மனிதன் பாவத்தில் வாழ வேண்டிய அவசியமே இல்லை. உன்னை தூக்கி எடுக்க தேவன், உன்னை ரட்சிக்க தேவன் இருக்கிறார். உன் பாவம் செய்யும் பொழுது, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் என்று கேட்டால், இயேசு உன் பாவங்களை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு பாவங்களை மன்னிக்கிறவர். கிறிஸ்து அபிஷேகம் செய்கிறவர். அப்போ பாவ மன்னிப்பு ஆன உடனே, அபிஷேகம் வந்த உடனே மனுஷனுக்கு ரட்சிப்பு உண்டாகி விடுகிறது. எவ்வளவு பிரசங்கம் கேட்கிறோம், ஆனா இன்னும் மக்களுக்கு தெளிவு இல்லாமல் இருக்காங்க.
இதுதான் சத்தியத்தின் தெளிவு. தேவஜனமே கவனமாய் கவனியுங்கள், பல சபைகள் வந்து பரிசுத்தாவை நம்புவதில்லை, பல மக்கள் சத்தியத்தை பின்பற்றுவதில்லை. ஆனால் பாவ மன்னிப்பு பெறணும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், நீ ரட்சிக்கப்பட்டு விடுவாய். இந்த பாக்கியத்தை எழுந்து போற ஜனங்கள் நரகத்துக்கு தப்பிக்க முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்களா? இயேசு அபிஷேகம் பண்ணுகிறவர். அப்ப இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். நல்லா கவனிங்க, பொதுவா வந்து மெத்தடிஸ்ட் ஊழியம் 300 வருஷம் ஆச்சு, 17வது நூற்றாண்டு ஊழியம். அந்த ஊழியத்தில் தான் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு கேள்வி கேட்பாங்க. Who are you? Are you a Christian? Yes. Are you saved or not? நீ ரட்சிக்கப்பட்டிருக்கா இல்லையா? ரட்சிக்கப்படாதவள் கிறிஸ்தவளா இருக்கவே இருக்க முடியாது. அதன் பிறகு நான் வளர்ந்த ஊழியத்தில் தான் அந்த வார்த்தையை அதிகமாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். யாராவது பார்த்தா நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ஆ, நான் பரம்பரை கிறிஸ்தவன், அதெல்லாம் கேட்கலப்பா. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா? நீ மனம் திரும்பி இருக்கையா? உன் பாவத்தை மண் அறிக்கை செய்து மன்னிப்பு பெற்றிருக்கிறாயா? நீ தேவ பிள்ளையா இருக்கிறாய் என்று கேட்பார்கள். இப்போல்லாம் அப்படின்னு யாருமே கேட்கற மாதிரி தெரியல. ஒரே ஆட்டம் போட்டா அபிஷேகம் வந்துட்டு, அவங்க இஷ்டத்துக்கு ஆடும்பொழுது இதெல்லாம் பக்தி என்று நினைக்கிற அளவுக்கு காலம் கெட்டு போயிடுச்சு. தேவனாய் கர்த்தர் நம்ம ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார், நம்ம பலப்படுத்த தேவனாய் இருக்கிறார். எனவே இந்த காலங்களிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? நான் வளர்ந்த ஊழியத்தில் ஒரு அவங்க அந்த ஊழியக்காருடைய மகள் வந்து ஜெர்மனி தேசத்துக்கு போயிருந்தார்கள். அங்கெல்லாம் கிறிஸ்தவம் தான். நீங்கள் அந்த ஜெர்மன் தேசத்துலலாம் மெத்தடிஸ்ட் ஊழியம் மொத்த பேப்டிஸ்ட் ஊழியம் மட்டுமல்ல, பிரதர்ன் ஊழியம் மட்டுமல்ல, பிரேஸ் சொல்லுவாள் லூத்தரன் ஊழியம் ஆரம்பித்ததே அங்கே தான், 15வது நூற்றாண்டில் ஆரம்பித்ததே அங்கே தான். எல்லோரும் கிறிஸ்தவம் தான், எல்லாம் பாட்டு தான், அழகாக பாட்டு பாடுவாங்க, அழகாக ஆட்டம் ஆடுவாங்க. நான் கிறிஸ்தவம் தான். இந்த சகோதரி கேட்டாங்க, ஒரு சகோதரி பார்த்து, அவங்களாம் நான் பார்த்துருக்கேன், உள்ரிக்கேங்கிற சகோதரியை பார்த்து, சிஸ்டர் ஆர் யூ கிறிஸ்டியன்? எஸ் ஐ எம் எ கிறிஸ்டியன் ஃப்ரம் ஜெனரேஷன் கிறிஸ்டியன் ஐ எம். ஆர் யூ சேவ்ட்? வாட் யூ மீன் தட்? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியல அப்படிங்கிறாங்க. நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை என்றால் கிறிஸ்துவளாய் கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம பெரிய அசை உண்டாச்சு, பெரிய மனந்தொழு உண்டாச்சு. ஜெர்மன் தேசத்தில் நிறைய மக்கள் அங்கிருந்த ஊழியத்தை வந்து சேர்ந்தார்கள். ஒரே ஒரு கேள்விதான், ரட்சிக்கப்பட்டிருக்காயா? இன்றைக்கு கவனியங்கள், பல சபைகள், பல உபதேசங்கள், பல ஊழியங்கள், எல்லாம் பிரிஞ்சு கிடக்கு, எல்லாம் பிரிஞ்சு கிடக்கு. பெங்களூர்ல ஒரு சகோதரி வந்தாங்க ஜபத்துக்கு. சிஸ்டர் ஆர் யூ சேவ்ட்? அந்த சகோதரி சொன்ன பதில் என்ன தெரியுமா? பாஸ்டர், பை கன்ஃபஸிங் ஜீசஸ் ஐ எம் நாட் சேவ்ட். அதாவது இயேசுவை உன் வாயினால் அறிக்கை இருதயத்தில் விசுவாசித்து உன் வாயினால் அறிக்கை செய்தால் ரட்சிக்கப்படுவாய். ரோமர் 10:10 அந்த வச்சுட்டு நான் இயேசு அறிக்கை பண்ணாமல் ரட்சிக்கப்பட்டேன் சொல்கிறாங்க. இன்னும் கில்லாடி வேலைப்பா. இயேசுவை நீ அறிக்கை பண்ணுவதன் முன்பாக இயேசுவின் மூலமாய் பாவ மன்னிப்பை பெற்றிருக்க வேண்டும், அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும், அப்போ தான் ரட்சிப்போகிறோம். ஆகவே இன்றைக்கு சபைகளே ரட்சிப்பை விட்டுவிட்டு நீ அலட்சியம் செய்து கொண்டிருக்கிறாய். என்ன வேதவசனம் சொல்கிறது? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போம். If you are careless about this so great salvation, how can you escape from hellfire? அந்த கொடிய தண்டனைக்கு நீ எப்படி தப்பித்துக் கொள்வாய்? எப்படி சத்துன் பிடிவிருந்து விடுதலை அடைவாய் என்று வேதவசனம் எச்சரிக்கிறது. எனவே இந்த ரட்சிப்பை என் வாழ்க்கையில் நான் மேன்மை நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரும் மேன்மை நினைக்கணும். அஸ்திபாரம் தான் வாழ்க்கையில். அதில் கேடுபாடு வந்து விட்டால் உன் வாழ்க்கையில் மாறுபாடும் வந்துவிடும், நீ மேலே எழும்பவே எழும்ப முடியாது. சர்வ வல்லமுள்ள தேவனாய் கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறார், பாவங்களை மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. சர்வ வல்லமுள்ள தேவனாய் கர்த்தர் கடைசி வரைக்கும் ரட்சிப்பை தேவனை காத்துக்கொள்ள உதவி செய்கிறார். வாசிக்கலாம் மத்திய எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 13வது வசனம்.
முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலைநிற்பவன் தான் ரட்சிக்கப்படுவான். அப்படின்னா அனுதினமும் நாம் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், அனுதினமும் நாம் தேவனை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும், அனுதினமும் தேவனை சேவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நோதரவே தப்பிக்க வழியே கிடையாது சகோதரே சகோதரி. நிறைய பேர் நீங்க படிச்சிருக்கீங்களா? ஆமா. என்ன படிச்சிருக்கீங்க? ஸ்கூலுக்கு போன ஓடி வந்துட்டேன். எங்க ஆண்டி, ஒரு ஆண்டி வந்து ஸ்கூல்ல சேர்த்தாங்களாம். ஆனா அவனை சொல்லு இன்னும் அழுது, நல்லா சொல்லு. ஆனா ஆவின் அவனுக்கு வந்த கேடுன்னா சொல்லு. இந்த அம்மா அப்படி சொல்லிட்டா, ஆனா ஆவின் அவனுக்கு வந்த கேடுன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டான். டீச்சருக்கு எவ்வளோ கோபம் இருப்பாருங்க. சொல்லல அந்த மாதிரி சொல்லிட்டு என்ன செய்ய? ஆனா ஆவினா உனக்கு வந்த கேடுன்னா சொல்லு. சொல்லம்மா. நிறைய மக்கள் வந்து ஸ்கூலுக்கு போய் எட்டி மாதம் ஓடி வந்துடுவாங்க, காலேஜுக்கு போவாங்க புட்டுட்டு போயிடும். உருப்படியாக படிக்கிறதில்ல, உருப்படியாக பாஸ் பண்ணுறதில்ல. பாஸ் பண்ணாலும் எதுக்கு ஸ்கூலுக்கு போகிற, காலேஜுக்கு போகிற? டுட்டோரியல் காலேஜ் போவேன். இங்கே டுட்டோரியல் கிடையாது, அது டுட்டோரியல் காலேஜ் நரகத்தில் தான் இருக்குது. அங்கே போய் நீ தப்பிக்க தப்பிக்க முடியாது. ரட்சிப்பு மிக அவசியமானது, மிக முக்கியமானது, மிக அவசியமானது, மிக முக்கியமானது என்பதை நினைத்தால் அதை காத்துக்கொள்வாய். இல்லை என்றால் என்ன செய்வாய்? தேவஜனமே, ரட்சிப்பு தேவனுடையது. அது உனக்கு தேவன் தருகிறார். காப்பாற்றி வைத்து எப்போ? கடைசி வரைக்கும் காப்பாற்றி வைத்துக்கொள். சத்ரு அதை உடைக்க வருவான், சத்ரு அதை உடைக்க வருவான். ஆனால் தேவன் நம்பினால் அவனை சரிப்படுத்தி விடுவார், சமயப்படுத்தி விடுவார். ஆண்டவரே பாவியாகி என் மேல் கிருபையாரும் என்று கேட்கும்போது தேவன் மன்னித்து கழுவி சுத்திகரித்து நடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த மகத்துவமுள்ள தேவனை நீ மறந்து விடுவாயோ? இந்த மகத்துவமுள்ள தேவனை நீ மறைத்து விடுவாயோ? ரட்சிப்பு மகா பெரியது. உனக்கு என்ன வரங்கள் கிடைக்கலாம், என்ன வல்லமில்லை கிடைக்கலாம், ஆனால் ரட்சிப்பு தான் மகா உன்னதமான. அது இல்லாட்டி விழுந்துடும், ஜீவம் உடைஞ்சிடும், வாழ்க்கை தாறுமாறாய் மாறிவிடும், ஊழியம் நிற்கவே நிற்காது. சர்வ வல்லமுள்ள தேவநாயகத்தில் கிருபை நம்மை தாங்கி நடத்தி பலப்படுத்த போதுமானதாக இருப்பதற்காக சோத்திரம். ரட்சிப்பை கட்டுங்கள், கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ளுங்கள். மோட்சப்பிரயாணத்தை வாசித்திருக்கீர்களா? வாசியங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். கிறிஸ்தியன் மோட்சப்பிரயாணம் போகிறான், வெண்பஸ்திரம் இருக்கிறது கையில், ரட்சிப்பு சுருள் இருக்கிறது. கூட ஒருத்தன் வருவான், எங்கே போகிற? நானும் மோட்சம்தான் போகிறேன். ஆ அப்படியா, ஓ சுருள் ஒன்றும் இல்லையே, வஸ்திரம் ஒன்றும் இல்லையே, அதனாலுக்கா வேண்டல, அப்போ நான் போவேன். போயிட்டே இருக்கும்போது மேடு மர மாதிரி ஒன்று வருது, அவன் ஏற முடியாமல் சைடில் அப்படியே இறங்கி போயிடுவான். அது எங்கே போகுது? நரகத்துக்கு போகிற வழி. கிறிஸ்தியானோ அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் அந்த ரட்சிப்பின் சுருளையும் வைத்துக்கொண்டு மலை ஏறி தாண்டி போய் விடுவான். தேவஜனமே, வரக்கூடிய நெருக்கத்தில் எப்படி நீ ஜெயிக்க போகிறாய்? இந்த நாட்களில் கொரோனாங்கிற பொல்லாத வாதை வந்து நிறைய பேர் கால்பட்டு போச்சு. ஒரு வீடியோவில் பார்க்குறேன், அந்த ஊழியக்கார் ஆலயத்துக்கு வந்து ஒவ்வொரு இடம் நின்று அழுறார். இந்த ஆத்மா இந்த வந்து வந்து உட்கார்ந்து தேவன் ஆராதிக்கும், இங்கே உட்கார்ந்து தேவனை நேசிக்கும், ஜெபம் பண்ணும், அந்த ஆத்மா இல்லையே. கிட்டத்தட்ட அந்த ஆலயம் முழுவதுமே காலியாக தான் இருக்கு. ஒவ்வொரு இடத்த நின்று அழுறார், என்ன செய்ய? ஜீவன் போயிடுச்சு. ஆனால் தேவ ரட்சிப்பு இருந்தால் நீ பேய் ஜெயிக்கலாம், வாதையை ஜெயிக்கலாம், வல்லமையால் நிரப்பப்படலாம். தேவ கிருபை அத்தனை மகத்துவம் உள்ளது, தேவ கிருபை அத்தனை மகிமையானது. எனவே இன்றைக்கு ரட்சிப்பு வைத்திருந்தால் நீ ஜெயிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். அடையாளம் இருக்கா உங்களுக்கு? ஆதார் அடையாளம் இருக்கா? ரட்சிப்பின் அடையாளம் இருக்கா? இல்லாட்டி நீ பரலோகத்துக்கு போக முடியாது, தேவ கிருபை பெற்றுக்கொள்ளவே முடியாது. தேவ ஜனமே, இந்த தேவ ரட்சிப்பை நீ கவனமாய் கடைசி வரைக்கும் காத்துக்கொண்டால் வாழ்க்கை மகா உன்னதமாக இருக்கும். அப்படி காத்துட்டா தான் பரலோகத்தில் பாக்கியம் கிடைக்கும். ஒரு வசனம் வாசிக்கலாம், வெளிப்படுத்தின விசேஷம் 21:1.
24 வாசிக்கலாம் 22 24 அதிலே தேவாலயத்திலே என்னப்பா 21 24 வெளிப்பட்ட விசேஷம் ஜனங்கள் அதின் வெளிச்சத்திலே நடப்பார்கள் பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள் ஆமென் அங்கே ராக்காலமும் இல்லாதபடியால் அது வாசல்கள் பகல் அடைக்கப்படுவதே இல்லை எப்படி இருக்கு பாருங்க பரலோகம் பாக்கியம் பரலோகம் மூலமா அதுக்கு தான நம்ம தேவ பிள்ளைகளா இருக்கணும் அப்படிதானே நான் இயேசுவை அறிந்தபோது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து என் ஃப்ரெண்டு நீ அமெரிக்கா போகுதுதானே நீ கிறிஸ்டியா இருக்குன்னு சொன்னான் அப்பவே நான் சொன்னேன் சே அமெரிக்கா என்னப்பா அமெரிக்கா நம்ம நாட்டில் கருப்பு பேய் அமெரிக்காவில் வெள்ளை பேய் கண்டுபிடிக்க கஷ்டம் ஆகவே நான் பரலோகத்து போவதற்காகத்தான் நான் கிறிஸ்துவ நானே இந்த நம்பிக்கையில் நீங்கள் உறுதியாக இருக்க கவனமாக இருங்கள் பூலோகம் அழிஞ்சிடும் காண்கிறதெல்லாம் அழிஞ்சிடும் எதுவுமே நிலைவரமானது இல்லை ஆனால் உனக்கு நித்தியமான வாக்கு பண்ணியிருக்க கர்த்தருடைய கிருபை சொல்ல முடியாத கிருபை அவருடைய ஈவு வந்து நமக்கு நித்திய ஜீவன் எழுப்பல் தேவ தரிசனத்தில் பிரசங்கம் கேட்குற வர போற இல்லை உன் ஜீவன் அழியக்கூடாது உன் ஜீவன் பரலோகம் போய் சேரணும் அதுக்காகத்தான் தேவன் நமக்கு எழுப்பல் தேவ தரிசனத்தில் பங்கு கொடுத்துருக்கிறார் இல்லை என்றால் என்ன செய்ய எப்படி வாழ்ந்துடும் வாழ்வையா ஆனால் கடைசியில் பாவத்தின் சம்பளம் மரணம் பாதாளத்தை பங்கடைக்க வேண்டிய நிலைமை வரும்போது என்ன செய்வாய் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்த வேண்டும் அதற்காக நாம் அதிகமாக ஜெபம் பண்ண வேண்டும் பரலோகம் யார் யா பார்த்த என்று கேட்கிற மக்கள் நிறைய பேர் உண்டு இன்னும் ஒரு சகோதரி நான் நினைக்கிறேன் இந்த சேர்மாதேவி இந்திரா ஆஸ்பத்திரியில் அந்த அம்மா உயிரை மறிச்சிட்டாங்க ஆஸ்பத்திரி சேர்த்தா அது மறிச்சார் உடனே அந்த அம்மா சொல்லி ஏம்பா அவங்க மகளை போய் மகள்கிட்ட சொல்லி கொண்டு வந்து பணத்தை கொண்டு போக சொல்லுங்க என்ன வருத்தமான காரியம் இப்படிப்பட்ட மகத்துவத்தை அனுபவித்த மக்கள்லாம் இப்போ எப்படி இருக்காங்கன்னு தெரியல எங்கே இருக்காங்கன்னு தெரியல அதான் பிரச்சனை உடனே அந்த மகள் வந்து அம்மா போயிட்டியா கதறி கதறி அழும்போது உயிர் திரும்ப வந்துட்டு என்ன மகளே அழற என்ன விஷயம் அம்மா நீ சாகலையா நான் சாகலை மேலே போயிருந்தேன் பரலோகத்தில் போயிருந்தேன் ஏசப்பா பார்த்தேன் ரொம்ப பிரகாசமாக இருந்தது ரொம்ப வெளிச்சமாக இருந்தது அது பிறகு ஜப சத்தம் பூமியிலிருந்து கேட்கப்படுது நீ கொஞ்சம் பொறுத்துவான்னு சொல்லி ஏசப்பா நான் அனுப்பிச்சுட்டதுனால உயிர் இங்கே வந்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அம்மா பரலோகத்தை பார்க்கலையா பூலோகத்தில் பரலோகத்தை அனுபவிக்கிறோம் அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஆமென் அல்லேலூயா பூலோகத்தில் நம்ம கிருபை அனுபவிக்கிறோம் அவர் தம்மை தொடுவார் நம்ம பலப்படுத்துவார் நம்ம பேசுவார் நமக்கு அற்புதம் செய்வார் அதிசயம் செய்வார் நமக்கு யாவையும் செய்து முடிக்க தேவனாக இருக்கிறார் ஆனால் ரட்சிப்பும் வாழ்க்கையில் அடிப்படையாக இருக்கும் இருந்தால் கடைசி வரைக்கும் அவனை காப்பாற்றி நடத்த வல்லவராக இருக்கிறார் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும் பாக்கியத்தை தேவன் தருவார் கடைசி காலத்தில் நிறைய பேரை நான் வந்து பரலோகத்துக்கு நேராக வழிநடத்த இருக்கிறேன் பொதுவாக மெடிக்கல் தொழிலில் வந்து உயிர் போகும்போது தான் டாக்டர் தேடுவாங்க வேறு வழி இல்லைல்ல அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணி மக்களை பாவ மன்னிப்பு வழிநடத்தி இயேசுவை அறிக்கை செய்து தேவன் நம்ப முடியா செய்கிற காரியத்தை செய்து வந்திருக்கிறேன் ஆரம்ப காலத்தில் மறக்க முடியாது ஒரு பயங்கரமான இந்து குடும்பத்தில் என்னை கூப்பிட்டாங்க எதுக்கு வயசான பாட்டி பொட்டுன்னு போகிற பாட்டிக்கு மருந்து கொடுக்க கூப்பிட்டாங்க நான் போன உடனே எனக்கு ஒன்றுமே புரியல நத்தம் மருந்து கொடுத்தோடனே போயிடும் அப்போ சுவிசேஷம் சொல்லாமே அப்படின்னு அவங்க பார்த்து கேட்டேன் நீங்கள் பல தெய்வங்கள் நம்புறீங்க ஆமாயா கல்வி கொடுக்க தெய்வம் உங்களுக்கு தெரியுமே உங்களுக்கு தெரியுமா தெரியும் வியனை வச்சுட்டு ஒரு தெய்வம் இருக்கும் அதுதான் படிப்பு கொடுக்குமா நீ படிக்காம படிப்பு வருவா செல்வம் கொடுக்க தெய்வம் தெரியுமா தெரியும் வீரம் கொடுக்குற தெய்வம் தெரியுமா தெரியும் வெற்றது குத்துறது கொள்றது பேய்கள் பண்ற வேலையாப்பா மனிதனே நீ எதுக்கு அதெல்லாம் உள்பட்டு அவதிப்படுகிறாய் அது பேய்கள் பண்ற வேலைகள் ஆனால் உயிரை கொடுக்குற தெய்வம் ஒருத்தருக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியாது அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
இந்த சுவிசேஷம் சொல்லி 40 வருஷம் ஆச்சு. இன்னும் ஞாபகத்தில் இருக்கு. கை வைத்து ஜெபம் ஆரம்பித்த உயிர் திரும்ப வந்துட்டு நிறைய மக்களை மீட்டெடுக்க தேவன் உதவி செய்தார். ஏனென்றால் எழுப்புதலே ஜீவனை மீட்கிற மார்க்கம்தான். சாகர மக்களை பிழைக்க வைக்கிற மார்க்கம்தான் எழுப்பல் மார்க்கம். நரகத்துக்கு போகிற மக்களை பரலோகத்து நேர திருப்புவதற்குத்தான் எழுப்பல் மார்க்கம். இப்படிப்பட்ட மார்க்கத்தில் நாம் இருந்தால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம், நித்திய ஜீவனை அடைவோம். என்றென்றைக்கு அங்கே பேய் கிடையாது, பிசாசு கிடையாது, இரவு கிடையாது, பகல் கிடையாது, வியாதி கிடையாது, சண்டை கிடையாது, சந்தோஷம், காலமெல்லாம் மகிழ்ச்சி, ஆனந்தம். அதுக்கு தானே இயேசுவை நான் நம்புகிறோம், அதுக்கு தானே நான் பைபிள் எடுக்கிறோம், வாசிக்கிறோம், அதுக்காக தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை உதாரணத்தை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், இப்பொழுது சொல்ல கவனிச்சிங்க. 17 நூற்றாண்டிலே உலகம் எல்லாம் அசையும்படியாக ஒரு பெரிய எழுப்பு ஒளி செய்தவர் ஜான் வெஸ்லிங்கிற தேவ மனுஷன். அவர் ஊழியத்தின் மூலமாக தான் உலகம் எல்லாம் சத்தியம் பரவினது. இல்லாட்டி நமக்கெல்லாம் சத்தியம் வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. 17 அவ்வளோ பெரிய எழுப்பு வந்தது. அவர் கூட்டத்தில் தொழிலான ஜனங்கள் வருவார்கள், தொடப்படுவார்கள், அழுது கதறி மனம் திரும்பி இயேசுவே பாவத்தை மன்னியும் என்று கதறுவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். அவருக்குள்ள ஆஹா, பெரிய ஊழியர் செய்கிற எண்ணம் வந்துட்டு. ஒரு நாள் தரிசனத்தில் அவர் பரலோகத்துக்கு போயிருக்கிறார். பரலோகத்துக்கு போயிட்டு பரலோகத்தை எட்டி எட்டி பார்க்குறார். தரிசனம் உடனே அங்கே தேவதூதன் கேட்குறாரு, சார், ஹூம் யூ ஆர் லுக்கிங் ஃபார், நீங்கள் யாரை பார்க்குற விரும்புகிறீங்க, யாரை தேடுறீங்க? இல்லை, நான் உள்ளே யார் இருக்கான்னு நான் வந்து பார்க்க விரும்புகிறேன், யார் வேணும்? அந்த நாட்களில் பல சபைகள் இருந்தது. அவர் இருந்த ஊழியம் ஆங்கிலிக்கன் ஊழியம். எப்படின்னா சொல்ற சிஎஸ்ஐ ஊழியம் வச்சுக்கலாமே, அதான் அந்த ஆங்கிலிக்கன் ஊழியம். ஆங்கிலிக்கன் சபையை சேர்ந்தவங்க யாராவது உள்ளே இருக்காங்களா? கொஞ்சம் இருந்து தேவத்தை உள்ளே போய் பார்த்து ஒருத்தர் கூட ஆங்கிலிக்கன் சபையை சேர்ந்தவங்க இல்லைன்றார். அட பாவமே, எல்லாம் நரகம் தானா? ம், சரி. அடுத்து பிரிசிட்ரியன் அப்படின்னு ஒரு சபை இருக்கு, அவங்க யாராவது இருக்காங்களா? உள்ளே போய் தேடி பார்த்து அவங்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டான். பியூரிட்டன் அப்படிங்கிற சபர், பரிசுத்தத்துடன் கவனமாக இருக்கக்கூடிய மக்கள், சும்மா ஆட்டம் பாட்டம் நடக்கிறதெல்லாம் நடக்காது. பரிசுத்தம், மனம் திரும்பதும், உண்மையாக இருக்கணும். அவங்க யாராவது இருக்காங்களா? தேவத்தூன் உள்ளே போய் ரவுண்ட் அடித்து பார்த்து பியூரிட்டன் சபையை சேர்ந்தவங்க ஒருத்தருமே இல்லை. அட பாவமே, அப்போது மெத்தடிஸ்ட் சபையை சேர்ந்தவங்க தான் இருக்காங்கன்னா உள்ள கொஞ்சம் இருங்க அப்படின்னு உள்ளே போயிட்டு மெத்தடிஸ்ட் சபையை சேர்ந்தவங்களும் ஒருத்தருமே இல்லைன்ட்டான் தேவத்தூதன். இவருக்கு பகீனம் ஆயிடுச்சான். என்னப்பா பிரசவம் பண்ணுறோம், வல்லம் இறங்குது, மக்கள் மனம் திரும்புவாங்க, ரட்சிக்கப்படுறாங்க, ஒருத்தருமே பரலோகத்து வரலையே, கதறி அழுது ஆண்டவரே யாரப்பா உள்ளே இருக்கா, யார் தான் உள்ளே இருக்கா? அப்போது தேவத்தூன் சொன்னாராம், ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் கழுவப்பட்டு யார் பேர் ஜீவ புஸ்தகம் எழுதியிருக்கோ அவங்க தான் உள்ளே இருக்காங்க. அப்போ தான் ஜான் வெஸ்லிக்கு புத்தி வந்தது தான். இன்னைக்கு எங்கள் சபை தான் பரலோகம் போகும், நாங்கள் தான் 144,000 பேர். இந்த ஏமாத்து வேலைகள்லாம் நடக்குமா? பாழான மனுஷனே, பரலோகத்தை தலையிட்டு தலையை கெடுத்துக்கொள்ள போகிறாயா? அது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. உன் வாழ்க்கையில் ரட்சிக்கப்படு, அபிஷேகத்தை பெற்றுக்கொள், தரிசனத்தை பெற்றுக்கொள், அப்பொழுது நீ பரலோகத்துக்கு போவாய். கடைசி காலத்தில் திரளான ஜனங்கள் யாரும் கேட்கா, யாரும் கேட்க மாட்டாங்க. சாவதற்கு ரெடியாக இருக்கிறாங்க, சத்தியத்துக்குள்ள வருவதற்கு மக்கள் மனசே இல்லை. கூட்டம் கூட்டமாய் அணுகுண்டுன்னு வெடிச்சிட்டா கோடிக்கணக்கில் ஒரு நொடிகளை காலி ஆயிடுவாங்க. இப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவஜனமே கவனமாயிரு. இந்த கொரோனா வந்த நேரத்தில் குண்டு வந்திருந்தா என்ன ஆயிருக்குமோ தெரியாது. தேவன் இரக்கத்தை வச்சு தான் சிச்சை அனுப்பியிருக்கிறார். சிச்சைக்கு மனம் திரும்பவில்லை என்றால் அடுத்து பட்சிக்கிற காரியம் நடக்காது, நடந்தால் நடக்கும். என்ன செய்ய போகிறோம்? ரட்சிக்கப்படுவோம், ரட்சிப்பு பூரணமடைய பிரயாசப்படுவோம், ரட்சிப்பு அலங்காரத்தில் தேவன் நம்ம நிரப்புவாராக, பரலோகத்துக்கு பிரவேசிக்கிற பாக்கியத்தை தருவாராக. ஜெபம் பண்ணலாம்.
பரலோகத்தின் தேவனே எங்களோட பேசின தயவு கண்டி கர்த்தாவே அடிப்படை சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியே தந்த கிருபைக்கு நன்றி கர்த்தாவே எழுப்பல் தேவ திட்டத்தில் ரட்சிப்பு அடிப்படை மனம் திரும்பலும் பாவ மன்னிப்பும் மாறாத பிரமாணம் இதில் யாரும் தவற விடாதபடிக்கு தவறு விழுந்து விடாதபடிக்கு காத்துக்கொண்டு முடிய பிறந்த நிலை நிற்கும் பொழுதும் நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவும் தேவ கிருபை கேட்கிற காண்கிற மக்கள் மத்தியில் வல்லமை இறங்கட்டும் ஆவி கண்கள் திறக்கப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோகத்தின் பிதாவே ஆமென்.